நற்பவி யோகி ராம் சுரத்குமார், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது, கடன் தீர்வதற்கு, பண முடக்கம் தீர்வதற்கு, தொழில் முடக்கம் சரியாகிறதுக்கு, ஒரு தொழில் நடத்துறீங்க அப்படின்னா அதுல பண வரவு சரியா இருக்கிறதுக்கு, வாடிக்கையாளர்கள் நிறைய வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கோ உங்களோட குல தெய்வத்துக்கோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குல தெய்வத்துக்கு. அடுத்தது, அவ்வளோ ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கு, எங்களால் போக முடியல அப்படின்னா, உங்களோட இஷ்ட தெய்வ கோயிலில் போயிட்டு 27 நெய் தீபங்கள் பச்சை திரி போட்டு ஏற்றணும். பச்சை திரி போட்டு சுத்தமான நெய்யினால 27 நெய் தீபங்கள் பௌர்ணமி அன்று உங்களோட குலதெய்வத்துக்கோ உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கோ ஏற்றி, 1 மணி நேரம் அந்த ஆலயத்தில் அமைதியாக செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணி, ஒரு தியான நிலையில் இருந்து பிரார்த்தனை பண்ணி, அவசர அவசரமா சாமி கும்பிடாத, பொறுமையா இருந்து அந்த கோவில்ல நடக்கிற வழிபாடுகள் எல்லாம் கலந்துக்கிட்டு, பிரசாதம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு நிம்மதியா உட்கார்ந்துட்டு வாங்க. அப்போ உங்க ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளென்சிங் ஆகும், பிளஸ் வந்து உங்களோட சக்ராஸ் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும், உங்களோட பிரெயின் வந்து நல்ல விஷயங்களை ஈர்க்கும், நீங்களும் ஒரு மணி மேக்னட்டா மாறுவீங்க. அப்போ உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும். எல்லா விஷயத்துக்குமே நம்மளோட முன்னோர்கள் ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இப்போ போகிற மாதிரி அவசர அவசரமாக போயிட்டு கோவிலில் போயிட்டு கதைகளெல்லாம் பேசாமல் அமைதியாக ஆலய வழிபாடு பண்ணும் பொழுதும், அங்கே அடிக்கக்கூடிய மணி ஓசையை கேட்கும் பொழுதும், அங்கே காட்டக்கூடிய தீபாராதனையை பார்க்கும் போதும், அந்த கோவிலில் சாற்றி இருக்கிற மலர்களை பார்க்கும் பொழுதும், கலர் தெரப்பி இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மியூசிக் வந்தனால வந்து நம்மளோட சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிறது, அந்த இடத்துல உள்ள பாசிட்டிவிட்டியை நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் போது, கோயிலை விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது வர மன நிம்மதியோட மன நிறைவோட நம்ம எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட வெளியில் வருவீங்க. அப்போ அதனால பொறுமையாக இந்த விஷயங்களை செய்யுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.